ஒரு முறை ஸ்ரீராமர் ஒரு அபூர்வமான மந்திரத்தை ஆஞ்சநேயருக்கு உபதேசிச்சாரு. அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு ஸ்ரீராமர் சொன்னாரு, ஆஞ்சநேயா, இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம், இதை பக்குவமானவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லணும், அதனால வெளியில யார்கிட்டையும் சொல்லாத, இதை நீயே உன் மனசுக்குள்ள பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் ஸ்ரீராமருடைய அரண்மனைக்கு வெளியில பறை அடிச்சுக்கிட்டு எதையோ வந்து ஒரு அலோன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போகிற சத்தம் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஸ்ரீராமர் எந்த மந்திரத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னாரோ அந்த மந்திரத்தை ஆஞ்சநேயர் வீதி வீதியாக பறை அடித்து சத்தமாக சொல்லிக்கிட்டே வராரு. இதை பார்த்த ராமருக்கு கடுத்த கோபம் வந்தது. போய் ஆஞ்சநேயர்கிட்ட, ஆஞ்சநேயா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டார். உடனே ஆஞ்சநேயர், தெய்வமே, உங்கள் பேச்சை நான் மீறுவேனா, நீங்கள் சொன்ன மாதிரி பக்குவமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த உபதேசத்தை நான் சொன்னேன், வேணும்னா நீங்களே நான் யார்கிட்ட எல்லாம் சொன்னனோ அவங்களையெல்லாம் அழைச்சி கேளுங்களேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னார். உடனே ஸ்ரீராமரும் அந்த வீதியில் இருந்த சில மக்களையெல்லாம் கூப்பிட்டு, ஆஞ்சநேயர் உங்ககிட்ட என்ன அறிவிச்சிட்டு வந்தார் அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க, ஆஞ்சநேயருக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் விளையாட்டு புள்ளத்தனமாக ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சிலர், ஆஞ்சநேயர் என்ன சொல்லிட்டு வந்தாருன்றதெல்லாம் எங்களுக்கு புரியல, ஆனால் கேட்குறதுக்கு நல்ல நகைச்சுவையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதில் இருந்த சில பக்குவமானவங்களும் ஞானமுடையவர்கள் மட்டும்தான் ஆஞ்சநேயர் உபதேசித்தது சாதாரண மந்திரமா, பிறவி பெருங்கடலையே அடையிறதுக்கான மிகப்பெரிய மந்திரமாச்சே, இந்த மந்திரத்தை சொன்ன ஆஞ்சநேயருக்கு எங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விதைகள் எங்கு வேணாலும் தூவப்படலாம், விதை நிலங்கள் மட்டுமே அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும். அது மாதிரி தான் எப்பவும் நம்ம மனசை பக்குவப்பட்ட நிலையில் வச்சுக்கிட்டா தான் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை சரியாக கிரகிச்சிக்கிற தன்மை நமக்கு கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு குட்டி ஸ்டோரியோடு உங்களையெல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.